வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி ஒரு சூப்பரான செண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. வீட்டில் இருந்தே மொபைல் மட்டும் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸ்டூடெண்ட்ஸ், எம்ப்ளாயீஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ரிட்டையர் ஆனவங்க யார் வேணால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு ரெண்டு ஐடியாஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு எக்ஸாம் பேட் எடுத்திருக்கேன், அதில் ரெண்டு லைன் நான் இப்படி சுற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கார்னரில் இங்கே நான் முடிச்சு போட்டுக்கிறேன். ரெண்டு மூணு முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மூணு பூ எடுத்திருக்கேன், சம்மங்கி, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், மூணாவது பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸ். அப்புறமா இங்கே இருக்கிற நூலில் நமக்கு கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு மீதியை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சம்மங்கி பூ எடுத்து இந்த கேப்பில் இப்படி சொருகிறேன். அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கிறேன், ரெண்டு பெட்டல் எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் அந்த பெட்டல்ஸ் கிளியாமல் இருக்கும். அந்த ரெண்டு பெட்டல்ஸ்குள்ளே க்ரீன் கலர் ஆர்டிஃபிஷியல் ரோஸை இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி சுற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சம்மங்கி மேலே இந்த ஃப்ளாரை இப்படி வைக்கிறேன். இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை இப்படி மேலே போட்டு இந்த ரெண்டு நூலுக்கும் அடியில் விட்டு இப்படி எடுக்கணும். இப்போ கடைசியில் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். நல்லாவே டைட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து சம்மங்கி வைக்கிறேன். எல்லா ஃப்ளவரும் ஈக்குவல் லென்த்தாக வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி ரெண்டு பெட்டல் எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு அதே மாதிரி நல்லா டைட்டாக அப்படி பிடிச்சிக்கிட்டு சேம் அந்த சம்மங்கி மேலே இது மாதிரி வச்சிட்றேன். சேம் நாட் நம்ம போட்டுக்கலாம். நிறைய பேர் ஸ்லோவாக காப்பிக்க சொல்லியிருந்தீங்க, ஸோ அதனால தான் நான் ஸ்லோவாக காமிக்கிறேன். இப்போ ரெண்டு செட் நம்ம வச்சாச்சு. நிறைய பேர் இந்த பூ உதிர்ந்து வந்துடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம டைட்டாக நாட் போடுறது. டைட்டாக நாட் போட்டால் கண்டிப்பாக உதிர்ந்து வராது. இப்போ சேம் இதே மாதிரி நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். சின்ன பாப்பாவுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஸோ இந்த லென்த் எனக்கு போதும். எக்ஸ்ட்ரா ரெண்டு நாட் போட்டுக்கலாம். கயிறு கட்டுறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஸ்டார்டிங் பிளேஸ்லேயும் நல்லா டைட்டாக ரெண்டு நாட் போட்டுக்கலாம். இந்த பக்கமும் கட்டுறதுக்கு கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த காம்பெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நமக்கு கொண்டையிலையோ இல்லை போனிட்டேலுக்கோ ஃபிக்ஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த காம்பை கட் பண்ணிக்கலாம். அந்த நாட்க்கு பக்கத்தில் ஒட்டி கட் பண்ண வேணாம், கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் காமிக்கிறேன். இப்போ பாப்பாவுக்கு நான் போனிட்டேல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கோர்த்துருக்கிற இந்த செண்டை அப்படியே தலையில் வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா நூல் மூலமாக நான் நார்மல் முடிச்சு போட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக ஒரு மூணு முடிச்சாவது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த நூலை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன் ரெடி, செகண்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி காமிச்சிருந்த சேம் மெத்தட்லேயே நாலே நாலு செட்டு மட்டும் நான் இங்கே கட்டி வச்சுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த காம்பெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலையும் நாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நான் நார்மல் செல்லோஃபன் டேப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே விரலில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த ஃபஸ்ட் இது மேலேயே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அப்படின்னா டபுள் சைட் நல்லா ஸ்டிக் ஆகும். இதுக்கு பதிலாக டபுள் சைட் டேப் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த செண்டோட பேக் சைடில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் சாமி படத்துக்கு தான் வைக்க போகிறேன். இப்போ நான் சாமி படத்துக்கு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட நம்ம டெய்லியும் சாமி படத்துக்கு வைக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.